ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னை கொஞ்சம் மாற்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வந்து எப்படி ரொம்ப சாஃப்டாக வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்லேயும் சரி, நீங்கள் யாருக்காவது சிக்கன் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும், இந்த சிக்கன் வந்து எப்படி இவ்வளோ ஒரு சாஃப்டாக உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, அப்படி நீங்கள் கையை வச்சாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ வந்து இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரத்தம்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவோம்ல, அதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உப்பு போடுறேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணாலும் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டிருக்கேன். கண்டிப்பாக பயப்படவே செய்யாதீங்க, உங்களுக்கு வந்து உப்பு வந்து ரொம்ப கறிக்கெல்லாம் செய்யாது. அதனால் நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கைப்பிடி உப்பு போட்டு நம்ம மீனெல்லாம் நல்லா உரசுவோம்ல உப்பு போட்டு, அந்த மாதிரி சிக்கனையும் வந்து உப்பு போட்டு கழுவிக்கோங்க. மஞ்சத்தூள் மட்டும் போடாமல் உப்பும் போடுறதுனால நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னால், மஞ்சத்தூள் மட்டும் இல்லை உப்புமே வந்து ஒரு நல்ல கிருமி நாசினியாக வந்துட்டு இருக்கும். இப்போ உப்பு கரையிறதுக்காக நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா உப்பு வந்து நல்லா கரைஞ்சி வரணும். கல் உப்பு சேருங்க, நான் வந்து பவுடர் சால்ட்டு சொல்லலை, கல் உப்பு தான். இப்போ வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ஒரு 1 hour to 2 hours வந்து ஊற விட்டுருங்க. அப்படியே அப்படியே இதை வந்து ஊறட்டும், ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க வேண்டாம், வெளியிலே வச்சிடலாம். நல்லா ஒரு 1 hour ஊறட்டும். இப்போ நான் அப்படியே மூடி வச்சிடறோம். 1 hour ஊறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் சிக்கன் வந்துட்டு நல்லா வழவழன்னு இருக்கும். நம்ம தொட்டு பார்த்துட்டு நல்லா தெரியும், வழவழன்னு நல்லா சூப்பராக இருக்கும். தொட்டு பார்க்கும் போது சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 2 தடவை நம்ம வாஷ் பண்ணணும். சிக்கனை விட்டு உப்பு போகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம 2 தடவை வாஷ் பண்ணினோம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஃபில்டரில் வச்சு நல்லா வடிகட்டிக்கிறேன். இப்படி செஞ்சோன்னா தண்ணியே இருக்காது, அதில் சுத்தமாக வடியாயிடும். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்லாம் போட்டு ஊற வைப்போம் சிக்கனை. அப்படி ஊற வைக்கல நான், பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே நான் ஃப்ரெஷ்ஷாகவே சிக்கனை வந்து பிரியாணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் நான் போடுறேன். நம்ம வந்து ஊற வைக்கலைனாலுமே இதில் வந்து சீக்கிரமாகவே வந்து உப்பு, காரம் இது எல்லாமே வந்து நல்லா ஏறிடும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றும் போது பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற வெந்நீர் இருக்கும்ல, சுடுதண்ணி பார்த்து ஊற்றணும், கையில் ஆவிப்படும். நல்லா கொதிக்கிற வெந்நீர் வந்து ஊற்றணும். பிரியாணிக்கே நீ இல்லை, நீங்கள் குழம்பு செய்கிறதா இருந்தாலுமே நல்லா கொதிக்க வச்ச வெந்நீரை வந்து நீங்கள் சிக்கனுக்கு ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் சிக்கன் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக வரும். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா பிரியாணியை விட குழம்பு நம்ம செய்யும் போது இல்லை கிரேவி பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து அப்படியே சாப்பிடும் போது நமக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களாம் உண்மையாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து எவ்வளோ சூடாக தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படின்னா, நம்ம தண்ணி ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி ரைஸ் போட்டுருவோம். இதை வந்துட்டு இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் சிக்கன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்க சிக்கன் பீஸ் வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கை வைக்கும் போதே அப்படி ஒரு பக்கம் உடஞ்சி வந்துருச்சு. இது வந்து பிரஸ்ட் பீஸ் தான் நல்லா உடஞ்சி வந்துருக்கு பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.